வெல்கம் டு விஜய்ஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சேலம் கூட்டுப்பொடியும் மொச்சக்கொட்டை குழம்பும் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கூட்டுப்பொடியை நம்ம அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக அந்த குழம்புல நம்ம ஆட் பண்ணி இந்த குழம்பு செய்ய போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. நம்ம மொச்சக்கொட்டை குழம்புக்கு இந்த மாதிரி மொச்சக்கொட்டைய வாங்கி மார்னிங் குழம்பு வைக்கிறதுனா நைட்டு நம்ம தண்ணீரில் நல்லா கழுவி தண்ணியிலேயே ஊற போட்டுடணும். இது அவரைக்கொட்டைன்னு சொல்லுவாங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு நல்லா நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம குக்கரில் வேக வைக்கலாம். குக்கரில் இந்த அவரைக்கொட்டையை போட்டு நான் ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா இப்படி நமக்கு வரணும். இந்த இது கண்டிஷன் தான் நமக்கு இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது வேக வச்சாச்சு. இது கூடவே இது கூடவே நம்ம ஒரு நாலு பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு எடுத்துக்கலாம். முழுசாகவே நீங்கள் உளிச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு தக்காளி போதும். ஏன்னா நம்ம புளிப்பு புளி ஆட் பண்ணுறதுனால இது நமக்கு போதும். பொட்டாச்சி, கருவேப்பிலை ஒரு கொத்து, நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக வாங்கி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கு. இதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு இதையும் இதிலே ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூடயே நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது வேக வச்ச தண்ணியே இதில் இருக்கு, இதுவே போதும். ஒரு ரெண்டு விசில் வச்சு இதை நம்ம இறக்கிடலாம். இப்போ இந்த அவரைக்கொட்டை கத்திரிக்காயெல்லாம் ஒரு ரெண்டு விசில் எடுத்துக்கலாம். முக்கியமானது நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழம்புல ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஸ்பெஷல் மொச்சக்கொட்டை குழம்பு தான் இது. சேலத்தை சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு இந்த மாதிரி மசாலா வறுத்து தான் அரைச்சி தான் ஆட் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்பெஷல் டேஸ்ட் இந்த குழம்புக்கு நம்ம கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இந்த மசாலா தான். இது என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நாலு ஸ்பூன் கொத்தமல்லி, ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன், கிராம்பு ஒரு நாலு, பட்டை ஒரு ரெண்டு, சோம்பு ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், அரிசி ஒரு ஒன்றரை ஸ்பூன். இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்டாக நல்லா வறுத்து எடுத்து இதை நம்ம குழம்புல ஆட் பண்ணணும். ஒன்று ஒன்றா நம்ம இப்போ இந்த மசாலாவுக்கு வறுத்துக்கலாம். கொத்தமல்லி ரொம்ப கருகிடக்கூடாது. ஸ்டவ் மீடியம்லேயே வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச ஒவ்வொரு பொருளையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை ட்ரை ரோஸ்டாக வறுத்து வறுத்து நம்ம எடுத்துடலாம். எல்லா மசாலாவையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இது ஆறின பிறகு நல்லா பவுடராக நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்குள்ள நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சாச்சு. குக்கரில் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா நம்ம மொச்சக்கொட்டை இந்த கத்திரிக்காயெல்லாம் ஒரு விசில் எடுத்தாச்சு. இது நமக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ தான் நம்ம முக்கியமான இன்க்ரீடியன்ட் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து அது நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நாம் இந்த மொச்சக்கொட்டை கூட்டுப்பொடி, சேலம் ஸ்பெஷல் கூட்டுப்பொடி, நம்ம மசாலாலாம் வறுத்து அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுதான் இது. இந்த அளவுக்கு ரொம்ப குருணையாக இருக்க வேண்டாம், ரொம்ப நைஸாக வேண்டாம். இது கூட்டுப்பொடி. இந்த கூட்டுப்பொடியை வந்து நமக்கு தேவையான அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் புளி தண்ணியில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த புளி தண்ணியில் இந்த கூட்டுப்பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த கூட்டுப்பொடி புளி தண்ணி இதில் ஆட் பண்ணிட்டோம். இந்த குழம்புக்கு வந்து நமக்கு இந்த கூட்டுப்பொடி தான் நமக்கு திக்னஸ் கொடுக்க போகுது. இதில் நம்ம தேங்காய், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தூள் எதுவுமே நம்ம இதில் அரைச்சி ஆட் பண்ண போகிறதில்ல. நமக்கு வேணுங்கிற திக்னஸ்ஸு
இந்த பொடி தான் நமக்கு கொடுக்கும். அதுதான் இந்த பொடியோட ஸ்பெஷல். இந்த பொடியோட டேஸ்டே நமக்கு அப்போதான் இந்த மொச்சக்கொட்டையும் கத்திரிக்காயும் போட்டு இந்த கூட்டு பொடி போட்டு வச்சோம்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். சேலம் சைடில் அது ரொம்ப ஃபேமஸ். அவங்க கல்யாண ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி குழம்பு ரெசிபி கட்டாயம் அவங்க இதில் இருக்கும். இது நல்லா ஒரு ரெண்டு மூணு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம தாளிச்சி இறக்கிக்கலாம். நம்ம இப்போ உப்பு காரமெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம சேர்த்திக்கலாம். பாருங்கள் நமக்கு இப்போ எவ்வளோ திக்னஸ் கிடச்சிருச்சு. கத்திரிக்காய் அந்த மொச்சக்கொட்டையெல்லாம் நமக்கு நல்லா பாயில் ஆயிருக்கு. நம்ம குழம்பு ரெடி. இதை தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு பொரிஞ்சனா பெருங்காய் தூக்கும் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் ஒன்று, கருவேப்பிலை தழை. இப்போ இந்த தாளிப்பை நம்ம எடுத்து குழம்புல மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு சேலம் ஸ்பெஷல் மொச்சக்கொட்டையும் கூட்டுப்பொடி குழம்பும் நமக்கு ரெடி. இந்த டிஷ் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நியூவாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா அவங்க விஜய்ஸ் கிச்சன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.